நேத்திக்கு வந்து படம் வந்து ப்ரொடியூசர்ஸ் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தாங்க. அப்போது விஜயகாந்த் சாரோட ஃபேமிலியிலேருந்து சுதீஷ் சார் அவர் பார்த்துருந்தார். ஸோ ஈ டோல் மீ ஒன் திங், நான் வந்து வல்லரசு படம் எடுத்தேன், படம் வந்து பெரிய ஹிட்டாச்சு, ஆனால் நான் அதுக்கப்புறம் அந்த சக்ஸஸை செலிப்ரேட்டே பண்ணல, ஐ மூவ் ஆன். திருப்பியும் அந்த மாதிரி ஒரு டைம் வரதுக்கு என் வாழ்க்கையில் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த நேரத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் அப்படி சொன்னாங்க. ஸோ இது என்னென்னா, ஐ வில் டேக் லிட்டில் டைம் டு டாக் இங்கே, எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ரெஸ் மீடியா, அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ஸ், ஆன்லைன் ரிவ்யூவர்ஸ், அதுக்கப்புறம் மீம் கிரியேட்டர்ஸ், இவங்க எல்லோரும் இந்த படத்தை நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதோடு பெருசாக எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் எங்கள் ஒரு 15-20 பேரோட நம்பிக்கையை இன்றைக்கி மொத்த தமிழ்நாடுக்கும் பிடிச்ச ஒரு படமாக மாற்றினதில் உங்கள் பங்கு தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் எல்லா நல்ல ரிவ்யூக்கும். மேடையில் இருக்கிற இந்த படத்தோட டீம், திருப்பியும் நான் ஒவ்வொருத்தராக பேர் சொல்ல விரும்பல, பட் ஆனால் சில விஷயங்கள் நான் இங்கே சொல்லி ஆகணும். என்னோடய கூடவே இருந்த என்னோடய ஃப்ரெண்டை வந்து என் ஃப்ரெண்டாக இருந்தார், என் மேனேஜர் அவராக இருந்தார், என்னோடய ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட், இப்போவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவர்கிட்ட நான் ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி சொன்னேன், டே எல்லா வேலையும் போயிட்டு பண்ணுறிய, எல்லாருக்கும் பண்ணுறியே, நம்மளே ஒரு படம் பண்ணலாம்டா, நான் எழுதுகிறேன், யாராவது போய் ப்ரொடியூஸ் இருப்பார், பார்த்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னும்போது, பாஸ் சும்மா உங்களை வச்சு யார் படம் பண்ணுவா, சும்மா நீங்கள் என்ன 3 கோடி ரூபானா சாதாரண விஷயம் நினச்சிங்களா, நீங்கள் போட்டால் திருப்பி எடுத்துட முடியுமா, சும்மா இருங்க பாஸ், இப்போ தான் ஒரு 10 படம் வருது, ஜாலியாக அதை பண்ணுங்கள் அப்படின்னாரு. எனக்கு என்னவோ என் மேலே நான் வச்ச நம்பிக்கை என் கூட இருக்கிறவங்களே வைக்கலை. அந்த மாதிரி நேரத்தில் இந்த படத்துக்கு ஒரே ஒரு, அதான் அந்த கார் ட்ராவலில் வந்து ஓகே சொல்லணும் அப்படின்னா என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையை வச்ச ஐசரி கே கணேஷ் சார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் சம்வேர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும், இல்லைனா நான் ரொம்ப நாளாக என் கூட யாரெல்லாம் பார்த்துருந்தேன்னா அவங்களுக்கு என் மேலே இல்லாத நம்பிக்கை அவர்கிட்ட இருந்தது. இந்த நம்பிக்கை உடனே டப்புன்னு வரல, அவர் சொன்னார் ஒரு 3 வருஷம் தான் தெரியும். ஆமாம், அந்த 3 வருஷம் தெரியும். அந்த 3 வருஷத்தில் நான் அவர்கிட்ட ரொம்ப உண்மையாக பழகியிருக்கேன். என்கிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு 1 வருஷம் முன்னாடி ஒரு கதை சொல்லி, அதுவும் கார் ட்ராவலில் தான், ஏன்பா நீ இதை பண்ணியிருப்பா, நீயே ஹீரோவை பண்ணு, ஜேமியை நீயே சேர்ந்து பண்ணுங்கள், ஜேமின்றவர் தான் வருண் அப்படின்ற அவரோட நெஃப்யூ, பண்ணுங்கள் அப்படின்னும்போது நான் சொன்னேன், இல்லை அங்கிள் நான் ரெடி ஆகலை இன்னும், ஐ வாண்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா. ஸோ ஒரு வாய்ப்பு வருது அப்படின்றதுக்காக ஒருத்தன் கிடச்சாண்டா அப்படின்னு மேலே ஏறணும்னு எனக்கு தோணலை. நான் அந்த வாய்ப்புக்கு நான் தயாராகிட்டானா அப்படின்றத நான் எனக்கு கேட்டுக்கிட்டேன். ஸோ அந்த ஒரு ஆனஸ்ட் ரிலேஷன்ஷிப் லேண்டட் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். அண்ட் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட என்கிட்ட என்ன செலவு, ஏன் இதை பண்ண, இவங்க ஏன் வேணும், ஹீரோயின் இவங்க தான் வேணும் அப்படின்னும்போது, உண்மையிலேயே கம்மி காசுக்கு ஒரு புதுமுகமாக இல்லைனா வேறு ஏதாவது லாங்குவேஜ் நடித்தவங்களாக போட்டிருக்கலாம், இல்லை எனக்கு பிரியானந்த் அவங்க இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம், டீமில் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க, தமிழ் தெரியும் அவங்களுக்கு, அதுவே எனக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ்னும் போது, இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது இருந்தாலும், அதாவது அவங்க அதிக சம்பளம் வாங்குற ஹீரோயின் இல்லை, பட் ஸ்டில் அவங்க அந்த மாதிரி முதல் சின்ன சின்ன டிசிஷனில் ஆரம்பித்து மொத்த படமும் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது நான் சொன்னேன், எனக்கு இன்னும் 1 நாள் ஷூட்டிங் வேணும், எனக்கு இது திருப்தியாக இல்லை அப்படின்னா, ஈ சைட் ஓகே அதுக்கும் உனக்கு வேணால் பண்ணிக்கோப்பா அப்படின்னார். இப்போ படம் ரிலீஸ் போது எல்லா ப்ரொடியூசரும் அவ்வளோ டென்ஷனாக இருப்பாங்க, அவர் 20ஆம் தேதியே கிளம்பி லண்டன் போயிட்டார், போயிட்டு நேற்றுக்கு தான் வந்தார், படமே பார்க்கல, அவர் லண்டனில் தான் பார்த்தார் அவர். ஸோ அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் வந்து ஒவ்வொருத்தர் பேராக சொல்லணும் அப்படின்னும் போது, ஆக்டர்ஸாக இந்த படத்துக்கு எனக்கு கிடைச்சவங்க தான் என்னோடய பெரிய பிளெஸ்ஸிங். ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கிற யாருமே நடிகராக ஒரு படத்தில் கூட வேலை பண்ணுறோன்னா நான் பார்க்கல. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜே கே ரித்தி சார், அவர் வந்து ஐஸ்வரி கணேஷ் அங்கிள் சொன்ன மாதிரி தான், ஏன் எனக்கு ராமராஜன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, மக்கள் யார் இவர், கொஞ்சம் அங்கே போய் பேசிக்கோங்களேன், ஓகே நான் பேசுகிறேன், ஓகே தானே. மக்கள் வந்து ஒருத்தரை ஒரு மிகப்பெரும் சூப்பர் ஹீரோவாக பார்த்தவர் ராமராஜன் சார், ரஜினி சார், கமல் சார் பீக்கில் இருந்தபோது தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமங்களில் கொண்டாடப்பட்ட ஒரு மனிதர், அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கிற மனுஷன் வேணும் அப்படின்றதுனால தான் எங்களுக்கு வந்து ஜே கே ரித்தி சார் தேவைப்பட்டார். அண்ட் உண்மையிலேயே இன்றைக்கி ஆக்ட்ரஸ் ராதா மேடம் கால் பண்ணாங்க, கால் பண்ணி சொன்னாங்க அவ்வளோ இன்னசென்ட்டாக அவர் ஸ்க்ரீனில் தெரிகிறார் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக உண்மை, பயங்கர இன்னசென்ட், ரொம்ப நல்ல மனுஷன், எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கார். அண்ட் எந்த ஒரு ப்ரெஸ்டீஜும் ஈகோவும் இல்லாமல் சும்மா ஒரு டிவி ப்ரோக்ராம் போய் அங்கே ஒரு குழந்தை கஷ்டப்படுறதை பார்த்து அதை இப்போ ஒரு 7 லட்சம் ரூபாய் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கார். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்ல மனுஷன், அவரோட பிளெஸ்ஸிங். அண்ட் ராம்குமார் சார், ஐ வாண்ட் டு டெல் யூ இயர், ஈ இஸ் லைக் ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் லைக் ஈஸ் மை ஃபாதர், அந்த மாதிரி ஒரு அவ்வளோ பாண்டிங், அவ்வளோ அஃபெக்ஷன் என் மேலே. நான் அவர்கிட்ட, நான் பிரியானந்த் அவங்கக்கிட்ட சொன்ன படம் பார்க்கும்போது, அவர் ஒரு வாட்டி பார்க்கும்போதும் அவர் கண்ணில் பயங்கரமான லவ் தெரியுது என்னை பார்க்கும்போதுன்னு. எக்ஸாக்டாக அடுத்த நாளைக்கு அவர் சொன்னார், இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த லவ் தட் யூ ஹேவ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதோட ரிவர்ஸ் வெர்ஷன் சொன்னார். முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்குமே இஸ் பீன் அ பாசிட்டிவ் ஸ்பிரிட் அரவுண்ட். அண்ட் இப்போ சொல்லணும், அவர் வந்து என்கிட்ட வந்து யாஸ்மி
இஃப் ஐ கேன் டூ அ ஃபிலிம் ஃபார் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் லைஃப்பில் ஒரு பெரிய ஹானர் அது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். அதாவது சிவாஜி ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு 42 வருஷ பாரம்பரியம் இருக்கிற ஒரு நிறுவனம். அண்ட் சிவாஜி சாரோட ஃபேமிலின்றது தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த முக்கியமான குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கோம். அதில் மூத்த மனிதர் என்னை வந்து ஒரு படம் எடுக்க கேட்டது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எனது தந்தை நாஞ்சல் சம்பத், இந்த இன்றைக்கி எல்லோரும் பேசினதில் எனக்கு வந்து ரொம்ப ஹார்ட் டச் பண்ணது அதுதான். ஒரு 40 வருஷம் ஒருத்தர் இருக்கிறவருக்கு ஒரு கலர் இருந்தது திடீர்னு ஒரு லாஸ்ட் 5 வருஷமாக, அந்த கலரை இந்த படம் தொடச்சிருச்சு அப்படின்னும் போது எனக்கு அதுதான் இந்த படத்தோட பெரிய பெருமை. ரொம்ப நல்ல மனுஷனை தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டது நிறைய நேரத்தில் நடந்திருக்கு, அதுதான் அவருக்கும் நடந்தது. ஆனால் இன்றைக்கி உலகத்துக்கு தெரியும் இஸ் சச் அ நைஸ் பர்சன். அண்ட் என் லைஃப்பில் வந்து நான் பார்த்த ரொம்ப நல்ல மனிதர்களில், வெள்ளேந்தியான மனிதர்களில் அவரும் ஒருத்தர். இன்னும் நிறையா படம் நீங்கள் நடிக்கணும், அதே தான் ஏற்கனவே 4 படம் சைன் பண்ணிட்டீங்க போல இருக்குது. நாகர்கோயிலில் 4 ஏக்கரை வாங்கி போட்டு தொலைங்க, இத்தனை நாள் தான் சம்பாதிச்சிக்கல, இதுக்கப்புறமாவது சம்பாதிச்சிக்கோங்க. பாருங்கள் அப்படியே கூப்பிட்டோன்னா ட்ராக்ஸு அப்படியே சரி போட்டு வந்துடுற. ரொம்ப இன்னசென்ட் மேன் அண்ட் ஹி வாஸ் லைக் த மோஸ்ட் பாசிட்டிவ் பர்சன் அரவுண்ட். ரொம்ப நன்றி. அண்ட் மயில்சாமி சார் சினிமா எனக்கு நிறையா சொல்லிக் கொடுத்தார். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நாங்களாம் இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்கோம், ஆனால் அவரும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இந்த படத்தில் அவ்வளோ வேலை பண்ணியிருக்கார், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கார். இந்த படத்தில் அவர் வந்தது, அதுக்கப்புறம் எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் மீடியா கண்டென்ட் கொடுக்கறது, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட டீமில் நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க, பட் 1 பர்சன் இஸ் வெரி ஸ்பெஷல், என்னோடய ஹீரோயின் பிரியா ஆனந்த். டு பி வெரி ஃபேர், முதல் டைம் ஒரு காமெடியன் ஹீரோவாக நடிக்கிறான் அப்படின்னா ஒரு ஹீரோயின் அவ்வளோவாட்டி யோசிப்பாங்க. ஸோ அந்த ஒரு தயக்கத்தில் நான் நிறைய பேர்கிட்ட கேட்காம முதல்ல இவங்கக்கிட்ட கேட்டேன். இவங்க கேட்டோன்னே ஓகே சொன்னது மட்டும் இல்லாமல், ஒரு ஹீரோயினாக என்னெல்லாம் குவாலிட்டிஸ், எவ்வளோ சின்சியாரிட்டி, எவ்வளோ டெடிக்கேஷன் வேணுமோ எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட இருக்குது. செம்ம தமிழில் வந்து அவ்வளோ லைக் அவங்களால டைலாக் பேச முடியும். அண்டு கன்னடத்தில் அவங்களோட லாஸ்ட் 2 படமும் வந்து மிகப்பெரும் பிளாக் பஸ்டர். மலையாளத்தில் வந்து 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண காயங்குளம் கோச்சினி ஹீரோயின், இப்போ லாஸ்ட் வீக் எல்கேஜியோட ரிலீஸ் ஆன திலீப்போட படம் சூப்பர் ஹிட். ஸோ ஒரு தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின் மற்ற எல்லா ஊர்லேயும் போயிட்டு பெரிய ஹீரோயினாக இருக்க முடியுது, நிறையா நடிக்க முடியுது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒண்டி 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க படம் வந்திருக்கு. ஐ ரியலி விஷ் நிறைய டைரக்டர்ஸ் இந்த மாதிரி நல்ல ஹீரோயின்ஸ் அண்ட் சின்சியராக இருக்கிறவங்கள யூஸ் பண்ணிப்பாங்க, நிறைய படங்கள் இதுக்கப்புறம் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் டெக்னிக்கல் க்ரூ, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ், அவங்க சொன்னாங்க அப்பா வந்து இருக்காங்க, அதுக்கப்புறம் இவர் வந்து அனிருத்தோட பேட்ச், நிறைய டேலண்ட் இருந்து வெளியில் வந்து தெரியாமல் இன்னும் இப்போ வரைக்கும் வந்த படங்கள் பெருசாக போகாமல் இருந்தபோது எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ஒர்க் வித்ன்னு தோணுச்சு. அது அவ்வளோ நல்லா டெலிவர் பண்ணியிருக்கார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேமராமேன் விது, இந்த படம் 45 நாள் நாங்கள் ஷூட் பண்ணோம்னு நினச்சோம், முதல்ல 4 நாளைக்கு தான் ஷூட்டிங் போனோம். பிகாஸ் நாங்கள் யங் டீம், எங்களுக்கு எப்படி இதில் வேலை பண்ணணும்னு தெரியாது, சார் ட்ரையல்ஸ் மாதிரி பண்ணலான்னு. 4 நாள் போனதுக்கப்புறம் தெரிஞ்சது காசை வந்து இதில் வந்து டேஸில் போடாமல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பிளானிங் பண்ணி மனுஷங்க மேலே போடணும். ஸோ ஃபுல்லாக ஃப்ரேம் பை ஃப்ரேம் கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நாங்கள் 45 நாள்லேருந்து 37 நாளில் ஷூட் பண்ணோம் மொத்த படமும். படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அதை சொன்னோம் அப்படின்னா படத்தை சுருட்டிட்டாங்க, இது சின்ன படம் அப்படிலாம் பேச்சு வரும் அப்படின்றதுனால வி வர் வெரி கார்டட் அபவுட் தட். அண்ட் அதுக்கு ஒரே ரீசன் விது. அண்ட் ரவிவர்மன் சார் கேமராமேன், இந்தியாவோட மிகப்பெரும் கேமராமேன், அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் எக்ஸ்ட்ராடினரி கேமரா ஒர்க், இந்த படத்துக்கு என்ன மூடோ அதை பெருசாக எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் விது. அண்ட் நான் பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் போல இருக்குது. ஒரு மனுஷனை நான் கண்டிப்பாக சொல்லணும், என் லைஃப்பில் இதுக்கப்புறம் நான் எத்தனை படம் எழுதினாலும் என்னோடய கண்ட்ரோல், அதாவது நாங்கள் எங்கள் டீமாக பண்ணாலும் இந்த மனுஷன் கண்டிப்பாக இதில் பகுதியாக இருப்பார்ன்றது பா விஜய். அவர் போயிட்டார்னு நினைக்கிறேன், பட் ஆனால் இல்லை, ஒரு 3 மணி நேரத்தில் தான் அந்த மூணு பாட்டை எழுதி கொடுத்தார். நேற்று வந்த கவிஞர்கள் எல்லாமே ஃபோன் எடுக்கிறதுக்கே 2 வாரம் ஆகும்போது நைட்டு 9 மணிக்கு கால் பண்ணேன், காலையில் 11 o'clock வந்துட்டு 3:30 அந்த பாட்டெல்லாம் எழுதி கொடுத்தார். தேங்க்யூ ஸோ மச். பரியேறும் பெருமாள் படத்தோட எடிட்டர் அங்கே இருக்கார், கொஞ்சம் எழுந்து ஹாய் காட்டுங்க எல்லாருக்கும். ஸோ இந்த படத்தை வந்து ஆண்டனி சார் எந்த அளவுக்கு எடிட் பண்ணி ஒரு நல்ல படம் ஆக்கினாரோ அதே அளவுக்கு இவரும் இவரோட இன்புட்டை கொடுத்து இந்த படத்தை ரொம்ப ரொம்ப நல்ல படம் ஆக்கினார். ஒரு ஃப்ரெண்டாக உள்ள வந்தார், பட் அவரோட இன்புட் ரொம்ப வேல்யூபிள். அண்ட் நான் நிறைய எல்லாரையும் சொல்லிட்டேன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள் நவ் ஃபர்ஸ்ட் திங் திங்க் மியூசிக் சந்தோஷ், இவர் வந்து என்னோட ஃப்ரெண்ட், திங்க் மியூசிக்கோட ஹெட், சத்யம் சினிமாஸோட தான் திங்க் மியூசிக். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னோடய ஒர்க் மேலே நம்பிக்கை வச்சு எப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்தாரோ அதே மாதிரி இது வரைக்கும் லியோன் ஜேம்ஸ் ஆல்பம்க்கு இல்லாத அளவுக்கு, ஒரு நியூ கமர் ஆல்பம்க்கு இல்லாத அளவுக்கு அதிக விலையை கொடுத்து ரிலீஸ்க்கு முன்னாடி வாங்கின அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சத்யம் தியேட்டரில் மெயின் ஸ்க்ரீன் 4 ஷோஸ் கிடச்சதுக்கு ஸ்வரூப்க்கும் அதுக்கு காரணமாக அந்த சந்தோஷ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு மெரிட்டில் தான் அந்த ஷோ கிடச்சிது, இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு நாங்கள் வாங்கலை.
அண்ட் அந்த ஷோ கிடைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, கிடைச்சதுக்கப்புறம் அது ஃபுல்லாச்சு அப்படின்றது தான் எங்களுக்கு. அதனால தான் மெரிட் சீட் அப்படின்னு நாங்கள் வந்து இவங்களாம் போட சொல்லி நாங்கள் போட்டோம். இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் சக்திவேலன் அவர்கள், அதான் எல்லாருமே சொல்லிட்டேன் டிஸ்ட்ரிபியூட்டர்னா யாருன்னே ஆக்சுவலாக தெரியாது. நான் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டரில் எல்லாம் ஒன்று தான் நினச்சிருந்தேன் இத்தனை நாள், படத்தை வாங்கி வெளியிடுறவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப ஜென்யூனாக முதல் நாளைக்கு கால் பண்ணும்போதே, சார் பணமழை கொட்டுது சார், இந்த மழையெல்லாம் பிடிச்சிட்டு நான் சீக்கிரமே உங்கள் ப்ரொடியூசரை போய் பார்க்க போகிறேன் அப்படி சொன்னார். நான் வந்து சும்மா ஏதோ விளையாட்டுக்கு என்ன கான்ஃபிடென்ஸ், கமான் அனில் கும்ளே கமான் அப்படிலாம் சொல்லிட்டு இந்த கீப்பர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறதுக்காக சொல்கிறாருன்னு நினச்சேன். பட் எவ்ரிடே இஸ் கான்ஃபிடென்ஸ் க்ரூ அண்ட் த வேர்ட்ஸ் லைக் அந்த ப்ரைஸஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஆனால் இவ்வளோ ஜென்யூனாக இவ்வளோ பேஷனேட்டாக ஒரு ஃபஸ்ட் டைமருக்கு 310 ஸ்க்ரீன் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் நான் கேள்விப்பட்டேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போது இது எல்லாமே வந்து ஒரு டீம் ஒர்க், எல்லாமே ஆர்ஜே பாலாஜி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு வரும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னே இது வரைக்கும் யாருமே பார்த்தல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இந்த படத்தை எழுதினவங்க, இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக ஒர்க் பண்ணவங்க எல்லாரையும் மேடைக்கு கூப்பிட்றேன். டே சரவணன் சார், கோபி எல்லாம் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. ஆமாம், டைம் ஆகிடுச்சு, அதனால் ஃபாஸ்ட்டாக மந்தமாக வர வந்து தொலைங்க. ஆ ஆ ஆண்ட்ரூஸ், விக்கி அண்ட் கேமரா டீமில் இருக்கிற அசிஸ்டன்ஸும் வாங்க, தயவு செஞ்சு வாங்க. ஆ தமிழ் வாங்க, அப்படியே இவங்க தான் என்னோடய டீம், இவங்களோட தான் படத்தை எழுதினோம். சுரேந்தர் அப்படின்றவர், சுரேந்தர் ப்ளீஸ் வாங்க. பிருத்திவி வாங்க, ஃபாரின்லேருந்து வந்தாலும் இந்த படத்தோட முக்கியமான இதுதான் என்னோடய டீம். இவங்களோட தான் நான் வேலை பண்ணேன். வேலை பண்ணேன்னா இப்போ ஒண்டி கிடையாது, நான் வந்து லாஸ்ட் 8-10 வருஷமாக நான் என்ன வேலை பண்ணாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு தான் வேலை பண்ணுவேன். இந்த படம் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, நேர்மையாக ஒரு வேலையை பண்ணினோம், அதை உண்மையாக பண்ணினோம் அப்படின்னா ஜெயிக்கலாம் அப்படின்றது தான். நான் எல்லாருக்குமே சின்ன சின்ன வேலை செஞ்சவங்களுக்கும் வி மேட் ஷுவர் வி கேவ் கிரெடிட், யாரோட உழைப்பையும் திருடக்கூடாதுன்றதுல ரொம்ப உண்மையாக இருந்தோம் எல்லாருமே. இதோ விக்கி கை தூக்குங்க. இந்த படத்தில் வந்து அடிஷ்னல் டைலாக்னு அவர் பேர் வரும். ஸோ 25% ஆஃப் த டைலாக் அவர் தான் எழுதியிருப்பார். ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள்கிட்ட போய் நான் வந்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வந்து, அங்கிள் என்னால் இந்த படத்தில் உங்களுக்கு ₹1 லாஸ் வராது, அதுக்கு நான் காரணமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்க முடியுமோ நாங்கள் அந்தளவுக்கு உண்மையாக வேலை செஞ்சோம். பிருத்திவி கை தூக்குங்க. அவர் வந்து பொன்வண்டு நிப்பான் பெயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு பெரிய படங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்கள இந்த படத்துக்கு ஆல்மோஸ்ட் 50 லட்சம் ரூபா கொடுக்க வச்சார். மொத்தமாகவே ஒரு டீமாக நாங்கள் வேலை செஞ்சு நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம், கிரீட் இல்லாமல் அவர் சொன்னார் படத்தை வந்து கரெக்டான விலைக்கு விற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. படம் எடுத்தவருக்கு இந்த படத்தில் அதிகமாக சம்பாதிச்சுட்டு கொள்ளையடிச்சிட்டு போகணும் இல்லை, அதில் தான் இதோட இது அதிகமாக விற்று அவன் தலையில் கட்டிடலாம் அப்படின்ற இன்டென்ஷனில், வாங்கினவருக்கு சரி ஓகே கொஞ்சம் லாபத்தை கம்மியாக சொல்லணுன்ற இன்டென்ஷனில், எடுத்த எங்களுக்கும் என்ன இருந்ததுன்னா நாங்கள் திருப்பி திருப்பி நிறைய நல்ல படம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணும், அந்த வாய்ப்பை நாங்கள் நேர்மையாக பயன்படுத்திக்கணும்னு நினச்சோம். ஸோ அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. இவங்க தான் அதை எனேபிள் பண்ணவங்க, என்னோடய டீம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாம் கேட்க போகலாம், ரொம்ப நன்றி.